அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளம்பருதி. நாம் மெய்மறந்து கேட்கக்கூடிய இசைகளை வந்து இளையராஜா அவர்களுடைய இசையை வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இளையராஜா மியூசிக் போட்டாலே சரி, படம் ஹிட்டுடா, 100 நாள் ஓடிடா, 200 நாள் ஓடிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பல படங்களுக்கு வந்து இளையராஜா அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அப்படி பல்வேறு தளத்தில் வந்து வெற்றி பெற்ற, அதுவும் வந்து பல நாட்கள் ஓடிய படங்களில் வந்து இந்த படமும் வந்து நான் யார்ட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைடா, ஜென்ரலாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க. சின்னத்தம்பி, அதாவது வாசு, பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில் பிரபு, குஷ்பு, ராதாரவி போன்றவர்கள் நடிப்பில் வந்து 1992 வெளிவந்த சின்னத்தம்பி என்கிற படம் தான் வந்து அந்த படம். ஏறத்தாழ 7 பாட்டு இந்த படத்தில் வந்து பாட்டு வந்து 7 பாட்டு வச்சுருக்காங்க. ஒரு பாட்டு ரெண்டு பாட்டில், 7 பாட்டு இந்த படத்தில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இடையிலெல்லாம் இசை மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து போயிட்டே இருக்கும். நான் சில நேரம் யோசிப்பேன் இந்த படத்தை பார்த்துட்டு, இந்த படமாக இல்லை வந்து இசை கச்சேரிக்கு வந்திருக்குமா, அப்படி மெய்மறந்து கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து இளையராஜா அவருடைய இசை வந்து இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் சரி, இந்த காலகட்டத்தில் சரி, இந்த மாதிரி ஹிட்டு படங்கள் வந்து கொடுக்குறதுக்கு வந்து இளையராஜா வந்து மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை பார்த்தா ஒரு எப்பயுமே இருக்கும்போது தமிழ் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். அது ஒரு தங்கை, அந்த தங்கைக்கு ஒரு 3-4 அண்ணன், ஒரு 3 அண்ணனுங்க. அந்த வந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்கள அடி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எல்லா மாதிரியான வேலைகளும் பார்க்குறீங்க இங்கே. அதாவது ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டரு. அந்த ஊரில் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன் சொல்லுவோம்ல, கள்ளங்கம்பில்லாத மனுஷு, அதுதான் வந்து பிரபு. அந்த பிரபுக்கும் குஷ்புக்கும் ஏற்படக்கூடிய காதல், அந்த காதல் வந்து வெற்றி பெற்றுச்சா, தோல்வியில் முடிஞ்சா, இதுதான் கதை. ரொம்ப சிம்பிளான கதை. அந்த பிரபு வந்து படம் முழுக்க இசை கச்சேரியாக வந்து தெரிக்க விடுறாரு. அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த படங்களில் வந்து பாட்டு வந்திருக்கும். கதைகள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த கேட்ட கதைகள் தான். அதில் வந்து தாய் பாசம் எல்லாமே அதில் வந்து மிங்கிலாக இருக்கும். அதில் வந்து அப்படி இந்த இவ்வளோ சிம்பிளான ஒரு கதையில் கூட இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத சாதிச்சு காட்டினது தான் வந்து இளையராஜா. தரையில் நடப்பது நடக்குமா அடுக்குமா அப்படியே வந்து அந்த படத்தில் வந்து 7 பாட்டில் வந்து 4 பாட்டு அவர்கள் வந்து வாலி அவர்களோட வரிகளையும், 3 பாடல்கள் வந்து நம்ம கங்கை அமரன் அவர்களோட வரிகளையும் வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான பாடல்கள், திரைக்காவியம். அந்த இடமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் செட்டப்பில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிராமப்புறத்துலேயே போய் எடுத்து அந்த கிராம மண்வாசனையோடு அந்த பாடல்கள்லாம் இருக்கும்போது அந்த விஷுவலுக்கும் சரி, அந்த இசைக்கும் சரி, ரொம்ப கனக்கச்சிதமாக பொருத்தமானதுனால தான் வந்து அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆனிச்சு. அப்போ அவ்வளோ பெரிய ஹிட் ஆனிச்சு, மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் கிடைச்சது மக்கள் மையத்தில். இந்த மாதிரி வந்து பல்வேறு படங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். இளையராஜா அவருடைய இசையில் வந்து மெய்மறந்து கேட்கக்கூடிய பல்வேறு பாடல்கள் இருக்குது. அவருடைய இசைக்காகவே ஓடிய படங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல முன்னாடி சொன்னோம்ல, அந்த மாதிரி வந்து பல படங்கள் இருக்குது. அந்த பல படங்களில் சில ஒரே ஒரு படத்தை பற்றி தான் உங்களை பகிர்ந்துருக்கேன். இன்னும் பல படங்களை குறித்து உங்களை பகிர்ந்து போகிறேன். வாங்க பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்களை பற்றி அடுத்து வந்து கரகாட்டக்கரம் படத்தில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.